வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. தமிழகத்தில் ஆட்சியில் இருக்கும் கட்சி ஆதரவில் மாநிலம் முழுவதும் போதைப் பொருட்கள் தங்க தடையின்றி கிடைக்கின்றன. சென்னை நந்தனம் பாஜக தேர்தல் பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி பரபரப்பு குற்றச்சாட்டு. தமிழ்நாடு में सत्ता रूट पार्टी के संरक्षण में ड्रग्स के गिरोह पनप रहे हैं. பாஜகவை வலுப்படுத்தினால் தமிழகத்தில் போதைப் பொருள் முற்றிலுமாக ஒழிக்கப்படும். சென்னை பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர் மோடி உறுதி. லட்சக்கணக்கான கோடி ரூபாய் திட்டங்களில் ஊழல் செய்ய முடியவில்லையே என்று திமுக எரிச்சலில் உள்ளது. மக்களுக்கான நலத்திட்டங்களில் மாநில அரசு கொள்ளையடிக்க மத்திய அரசு ஒருபோதும் அனுமதிக்காது என்று பிரதமர் மோடி உத்தரவாதம். भारत सरकार अनेक योजनाओं का पैसा सीधे यहां के लाभार्थियों को भेज रही है. डीएमके को दिक्कत इसी बात से है कि लाखों करोड़ रुपए का ये लाभ. திமுகவினர் கொள்ளையடித்த பணம் பரிமுதல் செய்யப்பட்டு மக்களுக்கே மீண்டும் விநியோகிக்கப்படும். சென்னை நந்தனம் தாமரை மாநாட்டில் பிரதமர் மோடி அறிவிப்பு. उन्हें सफलता नहीं मिल रही. मैं डीएमके को बताना चाहता हूं, जो पैसा आपने लूटा है वो वसूल कर वापस तमिलनाडु के लोगों पर खर्च किया जाएगा. சென்னையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவாமல் மீடியாக்களை சரிக்கட்டியது திமுக அரசு. பாலாறும் தேனாறும் ஓடுவதாக அமைச்சர்கள் மூலம் பொய் பிரச்சாரம் செய்யப்படுவதாக பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. அபி குச சமய பஹலே இத்தனா படா சைக்ளோன் ஆயா, சென்னை கே லோகோக்கு இத்தனி பரேஷானி ஹுயி, லேகின் டிஎம்கே கே லோக் संकट के समय फ्लड मैनेजमेंट नहीं करते बल्कि ये मीडिया मैनेजमेंट करने में लगे रहते हैं. மக்களின் உணர்வுகளை மதிக்காத திமுக குடும்ப அமைச்சரை உச்சநீதிமன்றம் கடுமையாக கண்டித்துள்ளது. விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி மீது பிரதமர் மோடி மறைமுக சாடல். हमने ये भी देखा है कि कैसे देश की सबसे बड़ी अदालत सुप्रीम कोर्ट ने डीएमके परिवार के एक मंत्री से सख्त सवाल किए हैं. பாஜகவின் ஓர வஞ்சனைகளை திமுக பேச்சாளர்கள் தோளுரித்து வருவதாக கூறி வீடியோவை பகிர்ந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின். இரும்பு கம்பி முள்ளு அந்த டிராக்டர் அதை தாண்டி வந்துடக்கூடாதுன்னு அதனுடைய கோர முகத்தை காட்டிக் கொண்டிருப்பதுதான் பாஜக. திராவிட முன்னேற்ற கழகம் போன்றிருக்கக்கூடிய இயக்கங்கள் அவர்களையெல்லாம் அழித்து ஒழித்து விட்டால் இந்த நாட்டில் ஏகபோக சக்கரவர்த்தியாக கோலோச்சலாம் என்று பாரதிய ஜனதா கட்சி திட்டமிடுகிறது. திராவிட முன்னேற்ற கழகம் என்பது திமுகவின் எல்லோருக்கும் எல்லாம் பொதுக்கூட்டங்கள் குறித்த விவரங்களை குறிப்பிட்டு எக்ஸ் தளத்தில் பதிவு. வரும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அதிமுக என்ற கட்சியே இருக்காது. திருச்செந்தூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் பேச்சு. இந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு அடுத்து கட்சி இருக்குமாங்கிறது அதிமுக இருக்குமாங்கிறது சந்தேகம். சில பேர் மேலே பட்டு அவன் இவன் அவன் இவன் பேசுறான், பேசிட்டு போய் என்ன வேணாலும் பேசுப்பாரு. மூவாயிரம் கோடி ரூபாய் போதைப் பொருள் கடத்தல் வழக்கால் இந்திய அளவில் தமிழ்நாட்டிற்கு தலைக்குனிவு என்று புகார். மாநிலம் முழுவதும் நடைபெற்ற அதிமுக ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் பங்கேற்பு. பிரியா அரசை கண்டிக்கிறோம்!
இன்னும் இரண்டு நாட்களில் பாஜக தலைமையிடம் இருந்து கூட்டணி குறித்து நல்ல செய்தி வரும். மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பேட்டி. அதுதான் நான் சொல்றேன், அது மேல நாங்க சொல்லுவோம். அது எல்லாமே ரெண்டு நாள் வெயிட் பண்ணுங்க, எல்லாமே ஒரு உங்களுக்கு நல்ல ஒரு செய்தி கிடைக்கும். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸின் அட்வைஸுக்கு நன்றி கூறிய அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம், வடலூரில் வள்ளலார் சர்வதேச மையம் அமைப்பது அமைச்சர் குடும்பத்திற்கு நல்லதல்ல என்று கூறியதற்கு பதில். நாடாளுமன்ற தேர்தலில் கரும்பு விவசாயி சின்னம் கேட்டு சீமான் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்த டெல்லி உயர்நீதிமன்றம் இன்று உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய உள்ளதாக தகவல். சென்னை மற்றும் ராமநாதபுரத்தில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனை. தடை செய்யப்பட்ட அல்கொய்தா இயக்கத்திற்கு ஆள் சேர்த்த வழக்கில் ஆய்வில் ஈடுபட்டதாக தகவல். காஞ்சிபுரம் சென்னை கடற்கரை ரயிலை மறித்து பயணிகள் திடீர் போராட்டம், நாள்தோறும் தாமதமாகவே ரயில் வருவதாக குற்றச்சாட்டு. அனைத்து நிலை அலுவலர்களுக்கும் மேம்படுத்தப்பட்ட ஊதியம் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வருவாய்த்துறை அலுவலர்கள் போராட்டம். கடலூர், திருவாரூர், ராமநாதபுரம், சேலம் ஆட்சியர் அலுவலகங்களில் இரவு தங்கி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. மறு உத்தரவு வரும் வரை திருச்சி சமயபுரம் கோவிலில் கடைகளுக்கான ஏல முடிவுகளை வெளியிட தடை. அதிகாரிகள் மீது நடவடிக்கை கோரிய மனுவில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஆணை. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7847045678 செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.